இது சில்க் த்ரெட் டபுள் பெல் பிராண்டு. இந்த பிராண்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ண. என்னென்னா இது பாருங்கள், இதில் ஒரு ஷேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க 5N. இந்த பிங்கோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 5N. நெக்ஸ்ட் டைம் இதே த்ரெட் உங்களுக்கு வேணும்னா இந்த 5N இந்த நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த நம்பர் சொன்னிங்கன்னாவே உங்களுக்கு ஷாப்பில் வந்து சேம் கலரில் கிடைக்கும். இன்னொன்று, இந்த மேலே இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே இருக்க பேப்பரை தள்ளி எடுத்து இந்த நம்பரை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி இதுக்குள்ளே சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சில்க் த்ரெட் ஒரு கார்டு. இந்த கார்டு எதுக்குன்னா நம்ம சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும், சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த த்ரெட்டை இதில் கொஞ்சம் நம்ம சுற்றி வச்சுக்கிட்டு இதிலருந்து ஒரு த்ரெட்டும் இதிலருந்து ஒரு த்ரெட்டும் வச்சு நம்ம ஸ்டிச் கொடுக்க போகிறோம். சேம் இதே இந்த ஷார்ட் நீடில், அதாவது த்ரெட் நீடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்குமே. இப்போ இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டில் நான் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் சுற்றிக்கணும். கொஞ்சம் நிறையவே சுற்றிக்கோங்க. இப்போது இதில் இருக்கிற த்ரெட்டு நம்ம கொஞ்சம் இதில் சுற்றிக்கிட்டோம் இல்லையா, இப்போது இந்த இடத்த எடுத்து இது ரெண்டாக வச்சுக்கிறேன். வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம எப்பவுமே போடுற மாதிரி ஒரு நாட்டு. சில்க் த்ரெட் எப்பவுமே வந்து நீங்கள் அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல வந்து நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டு த்ரெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நாட் போட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இதுலேருந்து ஒரு த்ரெட்டு, இதுலேருந்து ஒரு த்ரெட்டு. எப்பயும் போல் இங்கே பாருங்கள், த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு இது உள்ளே இருந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜரி த்ரெட் பண்ணோம் இல்லையா, சேம் மெத்தட் தான் இதுக்குமே. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அப்படியே வரேன் பாருங்கள். இப்போ இதை எடுத்து இப்போது பேக்கில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்து இங்கே பாருங்கள், டபுள் த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த டபுள் த்ரெட்டையுமே நம்ம நீடலில் வச்சு ஸ்டிச் கொடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் சின்ன சின்ன செயின்ஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே உங்கள் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு த்ரெட் வந்துருக்கு இல்லையா, அப்படி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரித்து, அதாவது எந்த த்ரெட் நீங்கள் மேலே எடுத்துருக்கீங்களோ அதை பிரித்து எடுத்துட்டு இந்த ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும். ஒரு த்ரெட் தான் வருது, ஒரு த்ரெட் வரல அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு த்ரெட்டில் போடக்கூடாது. ரெண்டு த்ரெட் யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் சில்க் த்ரெட் போடணும் நீங்கள் ஸ்டிச்சு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் வெளியில் எடுக்கும்போது நீடலை அப்படி ரொட்டேட் பண்ணி எடுங்க, அப்படியே புல் பண்ணி வெளியே இழுக்காதீங்க. நீடல் வந்து 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பிடிக்கணும். இப்போது நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என் நாட் போடணும் இல்லையா, என் நாட் போடும்போதும் நம்ம ரெண்டு த்ரெட் தான் ஹேண்டில் பண்ணணும். இங்கே பாருங்கள், ரெண்டு த்ரெட்டையும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு த்ரெட்டுக்குள்ளே இருந்து ஒரு த்ரெட்டை எடுத்து மறுபடியும் கீழே இருக்கும். இப்போ இந்த லூப் உள்ளே போகிறதுக்கு மறுபடியும் இதுக்குள்ளேருந்து நம்ம எடுத்து உள்ளே மாட்டிட்டு நீடில் வெளியில் எடுத்துகிட்டு கீழே த்ரெட்டை இழுத்துருங்க, அவ்வளோதான்.